அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இளநீர் பாயசம் செய்ய போகிறோம். அந்த இளநீர் பாயசத்துக்கு நம்ம மில்கே சேர்க்காமல் தேங்காய் பாலை வச்சு நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இளநீர் பாயசம் செய்கிறதுக்கு இளநீரை வாங்கி இளநீர் வழுக்கை எடுத்து ஒடிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இளநீர், கொஞ்சம் வெல்லம், துருவின தேங்காய் துருவல், பருப்பு வகையில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், வாசனைக்காக ஏலக்காய்த்தூள், கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இளநீர் வழுக்கையை இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இளநீர் வழுக்கையை ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதில் தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சமாக இளநீர் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் ஒரு கரண்டி மட்டும் தான் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக தேங்காய் துருவலையும் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாரில் தேங்காய் துருவலை சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சி பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பழம் நல்லா கெட்டியாக பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி, இப்போ பாருங்க இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இதை வடிகட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளப்பாக நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம பருப்புகளை ஒன்று ரெண்டாக நச்சு எடுத்துக்கலாம். இப்போ நச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டாக நச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நச்சு எடுத்தாச்சு. அதுக்குள்ளே வெள்ளப்பாகம் நல்லா ஆறிடுச்சு. இந்த வெள்ளப்பாகோட அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இளநீர், அடுத்து இளநீர் வழுக்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கண்டன்ஸ் மில்க். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான இளநீர் பாயசம் ரெடி. இது கூட கடைசியாக நச்சு வச்சுருக்க பாதாம் முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான இளநீர் பாயசம் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வெயிலுக்கு நல்லா ஐஸ் கட்டி போட்டு நல்லா குள்ளு குளுன்னு குறிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.